ரெட் டெட் ரெடெம்ஷன் 2 இது ராக் ஸ்டார் கேம்ஸால் டெவலப் பண்ணப்பட்டு 2018 ரிலீஸ் ஆன ஒரு தரமான ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். 2010 ரிலீஸ் ஆன ரெட் டெட் ரெடெம்ஷன் 1க்கான ப்ரீக்வலும் கூட. ஸோ அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10 ரீசன்ஸ் வை யூ ஷுட் ப்ளே ஆர்டிஆர் 2. 2017 வரைக்கும் ஒரு புது கேம் ரிலீஸ் ஆனால் அது GTA 5 கூட தான் கம்பேர் பண்ணுவாங்க. அந்த வகையில் 2018க்கு அப்புறம் ஆர்டிஆர் 2 கூட கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த கேமோட மிகப்பெரிய சக்ஸஸ் தான். பட் இருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸ் கிட்டே இன்னும் இந்த கேம் ஃபுல்லாக ரீச் ஆகலைன்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் இந்த கேம் நடக்கிற காலகட்டம் அண்ட் இந்த கேமோட ஸ்லோ பேஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் இந்த கேம் ஒரு மாஸ்டர் பீஸ்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இந்த கேம் ஆடுறதுக்கான 1000 ரீசன்ஸ்லேருந்து ஒரு 10 ரீசன் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்பர் 1ல் இருக்கிறது த வேர்ல்டு. பொதுவாகவே ஓப்பன் வேர்ல்ட் கேம்னாலே கேம் ஸ்டோரியை தவிர கேம் ஆட நமக்கு அந்த வேர்ல்டோட ஒரு சில ஆக்சஸ் கொடுப்பாங்க, கேமை என்கேஜிங்காக கூட்டிகிட்டு போக. இன்னொரு பக்கம் இப்போ ரிலீஸ் ஆகிற ஓப்பன் வேர்ல்ட் கேம்ஸில் மேப்பை பெருசாக கொடுத்துட்டா போதும், கேம் என்கேஜிங்காக போகும்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது நிறைய இடத்துல ஃபெயிலாக தான் போகுது. ஆனால் ஆர்டிஆர் 2 வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ஜென்யூனாக நான் பார்த்து ரசித்த மோர் லைக் ஒரு அலைவான ஓப்பன் வேர்ல்டுனே சொல்லுவேன். மற்ற ஓப்பன் வேர்ல்ட் கேம்ஸுக்கும் இந்த ஆர்டிஆர் 2க்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்னால், இந்த வேர்ல்டில் உங்களை சுற்றி எப்போவுமே ஏதாச்சும் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்டோரி ஆடலைனாலும் கூட இந்த கேம் வேர்ல்டு உங்களுக்கு எப்போவுமே ஃபன்னாக என்கேஜிங்காக வச்சுருக்கும். ஒன் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா, ரியல் லைஃப் வேர்ல்டை ராக் ஸ்டார் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்கள் போயிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒருத்தனுக்கு பாம்பு கிடச்சிருக்கும், அவனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி திடீர்னு உங்களை யாராச்சும் ராப் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு இன்சிடென்ட் நடந்துகிட்டே தான் இருக்கும். என்பிசி மட்டும்தான் இப்படியான்னு கேட்டிங்க அப்படின்னா, இல்லை, அங்கே இருக்கிற அனிமல்ஸ் கூட ரியல் லைஃப்பில் என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டீட்டெயில்ஸ்னால தான் இந்த கேமை எல்லோரும் மாஸ்டர் பீஸ்னு சொல்லி இப்போ வரைக்கும் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம 2ல பார்க்க போகிறது இந்த கேமில் இருக்கிற ஈஸ்டர் எக்ஸ். ராக் ஸ்டார் கேம்ஸ்னாலே ஈஸ்டர் எக்ஸில் ஏலியன்ஸ் அண்ட் கிரேசி ஸ்டெப்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் ஆர்டிஆர் 2 ரொம்பவே கிரவுண்டடான ஸ்டோரி. இந்த கேமில் GTA 5 மாதிரி மெயின் மிஷன்ஸில் ஏலியன்ஸை இன்வால்வ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அதுக்காக இந்த கேமில் ஏலியன் ஈஸ்டர் எக்ஸ் இல்லையான்னு கேட்டால், இதில் அதை விட ஃபன்னான நிறைய ஈஸ்டர் எக்ஸ் இருக்குது. சிலது உங்களை தங்க புதையலுக்கு கூட்டிகிட்டு போகும், சிலது உங்களை ஒரு சீரியல் கில்லர்கிட்ட கூட்டிகிட்டு போகும், சில சமயம் நீங்கள் ஒரு மியூட்டேட்டான பிக் மான்ஸ்டரை கூட பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ஈஸ்டர் எக்ஸ் இருக்குது. ஏலியன்ஸ் என்னாலும் இந்த மாதிரி வியர்டான ஈஸ்டர் எக்ஸை கண்டுபிடிக்கிறது ஒரு ஃபன்னான. இது மாதிரி உலகம் ஃபுல்லாக கொட்டி கிடக்கிற ஈஸ்டர் எக்ஸ் இந்த கேமுக்கு உயிரோட்டத்தை கொடுக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஞ்சருக்கு உதவி பண்ணுற மாதிரி விஷயங்கள் அடிக்கடி நடக்கும். ஆனால் மார்க்கோ டிராகி ரோபோட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சீக்ரெட் இவெண்ட்ஸ் எப்போவாக தான் வரும்ல. சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த கேம் தனக்குத்தானே எழுதிக்கிட்ட லவ் லெட்டர் தான் இந்த வேர்ல்டு. இந்த ஒரு விஷயமே இந்த கேமை இன்னும் 100 மணி நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்மளை தூண்டுது. தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிறது இந்த கேமோட ஹண்டிங். ஆர்டிஆர் 2ல உங்களோட ஃபஸ்ட் ஹண்டிங் எப்போவுமே உங்களை என்னடா ஓவர் ரியலிஸ்டிக்காக இருக்குது, இந்த கேம் ரியலிஸ்டிக்காக இருக்கலாம்னா இவ்வளோ ஓவர் ரியலிஸ்டிக்காக இருந்தால் போர் அடிச்சுருன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ண வைக்கும். பட் ஹண்டிங்கில் உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அப்படின்னா தெரியும் அது எவ்வளோ ஃபன்னாக இருக்கும்னு. நீங்கள் சில சமயம் ஃபர்ஸ்ட் எய்ட் ஆகலாம், என்னடா என்ன பண்ணாலும் சில அனிமலை கொல்ல முடியலேன்னு. ஆனால் கடைசியில் தான் உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் அந்த அனிமலை வேட்டையாடுறதுக்கு கரெக்டான வெப்பனை சூஸ் பண்ணணும்னு. ஆர்டிஆர் 2ல ஹண்டிங் அதோட எக்கோ சிஸ்டமை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்படின்னா அனிமல்ஸ் எல்லாமே ரியல் லைஃப்பில் எப்படி நடந்துக்குமோ அப்படி தான் நடந்துக்கும். நீங்கள் ஆறு பக்கத்தில் மான் பார்க்கலாம், மலைகளில் கரடிகளை பார்க்கலாம், குளங்குட்டையில் முதலைகளை பார்க்கலாம். ஆனால் அதை பார்த்தா மட்டும் போதாது, அதை ஸ்டடி பண்ணி கரெக்டான வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி கொல்லணும். அப்புறம் அதை தோல் உரிக்கணும்னா உரிக்கலாம், இல்லை அதை அழுகி போகிறதுக்கு முன்னாடி கேம்ப்புக்கு எடுத்துகிட்டு போகலாம். அழுகி போகுமான்ற கேள்வி உங்களுக்கு வருதா? நான் தான் சொன்னேன்ல இந்த கேம் ரியல் வேர்ல்டு மாதிரி தானே. என்னை கேட்டால் இந்த கேமோட ஹண்டிங் மெக்கானிசத்தை மட்டும் எடுத்தே ஒரு தனியான ஃபுல் ஃப்ளெஜ்டான ஹண்டிங் கேமே உருவாக்கலாம். நீங்கள் ஸ்டோரி ஆடலைனாலும் கூட இந்த ஹண்டிங் மெக்கானிசமே உங்களை எப்போவுமே ஃபன்னாக நினைக்காசிங்காக வச்சுருக்கோம். ஸோ ஃபோர்த் பிளேஸில் பார்க்க போகிறது இந்த கேமோட கேஸ்ட். இந்த கேமோட மிகப்பெரிய ரீச்சுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதோட டீட்டெயில்ஸ் அப்புறம் இதோட கேஸ்ட்டு தான். இந்த கேமில் நீங்கள் கடந்து வந்த எல்லா கேரக்டர்ஸும் உங்களுக்கு மெமரபுளாக தான் இருக்கும். வேலண்டைனில் இருக்கிற ஒரு சாதாரண ஷெரீஃபில் இருந்து தெருவில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற பிச்சைக்காரன் வரைக்கும் ஒரு NPC-ஆக தெரியாமல் நமக்கு ஒரு ரியல் லைஃப் கேரக்டரை தான் தெரியுவாங்க. சில கேம்ஸில் மெயின் ப்ரோட்டகனிஸ்ட்டாக நம்ம கூட ஈஸியாக கனெக்ட் ஆக மாட்டாங்க, அப்படியே கனெக்ட் ஆனாலும் மெமரபுளாக இருக்க மாட்டாங்க. பட் ஆர்டிஆர் 2 கேஸ்ட் ஒரு ஆவரேஜ் 2 மூவியில் வர கேஸ்ட்டோட பெருசு. ஆனால் இதில் எல்லோரும் யூனிக்காக தான் இருப்பாங்க. இந்த எல்லா கேரக்டர்ஸ்க்கும் வாய்ஸ் கொடுத்த ஆக்டர்ஸ் அண்ட் இதோட அனிமேட்டர்ஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு பெரிய கேங்கில் நீங்கள் இருக்கீங்கனாலே அது இருக்கிற நிறையா பேர் கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ண மாட்டீங்க, அவங்க லெஃப்ட் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கேம் ஸ்டோரி இதில் இருக்கிற எல்லா கேங் மெம்பர்ஸையும் யூனிக்காக காட்டுறதையும் தாண்டி மெமரபுளாக மாற்றி விடுது. இதை நிறையா AAA டைட்டில்ஸ்னால பண்ண முடியறது இல்லைன்றது தான் உண்மை. ஸோ ஃபிஃப்த் பிளேஸில் பார்க்க போகிறது டச். ஆர்கியபிளி டச் தான் ராக் ஸ்டார் உருவாக்குனதிலே கிரேட்டஸ்ட் வில்லன்னு சொல்லிடலாம்.
டச்சை பற்றி சொல்லணும்னா அவன் சார்மிங், இரிட்டேட்டிங், சிம்பத்திட்டிக் அண்ட் சில இடத்துல அவன் செய்கிறது தான் சரின்னு தோணும். அவன் எல்லாம் கலந்த கலவை. சும்மா மீசையை மறு வச்சுக்கிட்டு கெட்டவன் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்க மாட்டான். ராக் ஸ்டார் பண்ணதுலேயே முக்கியமான விஷயம் இந்த கேமில் இருக்கிற கேரக்டர்ஸை கேர் எடுத்து ரைட் பண்ணது தான். ஆர்டிஆர் ஒனில் இந்த கேங் மெம்பர்ஸ் நிறைய பேர் செத்துருவாங்கன்னு நமக்கு தெரியும். இந்த கேம் ஒரு ப்ரீக்வல்னால இந்த கேமில் சாக போகிற கேரக்டர்ஸை ராக் ஸ்டார் எப்படி எழுத போகிறாங்கன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. ஆனால் ராக் ஸ்டார் இதை பக்காவே ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆர்டிஆர் ஒன்னா அண்ணன் எல்லா கேமர்ஸுக்கும் தெரியும் டச் ஒரு வில்லன்னு. அவன் ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு முன்னாடியே கேமர்ஸ் அவன் மேலே கோபத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த கேம் ஸ்டோரி 50+ hours டச் நம்மளை சிரிக்க வச்சுருப்பான், அழுக வச்சுருப்பான், கோபம் வர வச்சுருப்பான், அட்லாஸ்ட் அவனை பார்த்து பரிதாபப்படவும் வச்சுருப்பான். இந்த ஒரு விஷயமே இந்த கேரக்டரை நம்ம கண்ணுக்கு அழகாக காட்டுது. ஸோ நம்பர் 6 இருக்கிறது அனிமேஷன்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ். ஆர்டிஆர் 2 கிராஃபிக்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸை பற்றி சொல்லணும்னா இந்த கேம் ரிலீஸ் ஆகி 6 ஆகுது, பட் கேமர்ஸ் ஸ்டில் நாளுக்கு நாள் இதில் புது புது அனிமேஷன்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸை நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆர்டிஆர் 2 வேர்ல்டு ரொம்ப பெருசாக இருந்தாலும் அந்த வேர்ல்டோட ஒரு இன்சைட் நல்லாவே டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு சில இடத்துல ரிவர்ஸ் கிறிஸ்டல் கிளியர் ப்ளூவாக இருக்கும், சில இடத்துல ரெட்டாக இருக்கும். லைக் அந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்றபடி வாட்டர் ஆக்ட் பண்ணும். காட்டுக்குள்ளே காற்றுல மரம் ஆடுறதுலேருந்து மரங்களுக்கு நடுவில் ஸ்ப்ரெட் ஆகிற சன்லைட் வரைக்கும் பக்காவே டீட்டெயில் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒரு பிளேஸும் அதுக்கான யூனிக்னஸோடு இருக்கும். கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸில் ராக் ஸ்டார் எந்த ஷார்ட்கட்ஸும் எடுக்கலை. ஸோ 7th பிளேஸில் இருக்கிறது த கேம் ஸ்பேஸ். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் இந்த கேமை நிறைய பேர் ஆடாமல் விட்டதுக்கு காரணம் இந்த கேமோட பேஸ் தான் சொல்லியிருப்பேன். யா, இந்த கேமோட ஸ்லோ பேஸ் நிறைய பேருக்கு போர் தான் அடிச்சுது, இன்க்ளூடிங் மீ. இந்த கேம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் இதை யாராவது புதுசாக ஆடுறாங்கன்னா அவங்க சொல்கிற முதல் கம்ப்ளைண்ட் இந்த கேமோட ஸ்லோ பேஸை பற்றி தான். இந்த கேம் என்ன தான் ஸ்லோ பேஸாக இருந்தாலும் இவென்ச்சுவலி அந்த ஸ்லோ பேஸே நீங்கள் ரொம்பவே ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏகப்பட்ட கேம்ஸ் அதோட ஸ்லோ பேஸ்னால ஃப்ளாப் ஆகி போன கதையெல்லாம் கேட்டிருக்கோம். பட் இந்த கேமில் ஃபாஸ்ட் ட்ராவல் கிடையாது. ஒவ்வொரு அனிமேலையும் நீங்கள் ஸ்கின் பண்ணும் போது தனித்தனியான அனிமேஷன்ஸ் ஓடிட்டே தான் இருக்கும், அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணவும் முடியாது. உங்களோட பியர்டு வந்து ஒரு டைமுக்கு மேலே பெருசாக க்ரோ ஆகிடும். அது அந்த கேமோட டைமில் தான் க்ரோ ஆச்சா இல்லை உண்மையாகவே நம்ம அவ்வளோ நேரம் விளையாண்டுருக்கோமான்ற வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இந்த கேம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கும். பட் மற்ற கேம்ஸ் மாதிரி இந்த கேம் ஏன் ஸ்லோ பேஸெல்லாம் ஃப்ளாப் ஆகலைன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கேமில் ரிஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. மற்ற கேம்ஸ் மாதிரி ஸ்லோ பேஸை வச்சுக்கிட்டு உங்களை ஸ்டோரிக்கு தள்ளுற கேம் இல்லை இந்த ஆர்டிஆர் 2. இந்த கேம் உங்களை தாராளமாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ண விடும், உங்களை ஸ்டோரிக்கே தள்ளாது. ஸோ இந்த கேமை நீங்கள் ரசித்தே விளையாடலாம். இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத ஒரு காரணத்தினால தான் இந்த கேமோட ஸ்லோ பேஸை கூட மக்கள் ரசிக்க ஆரம்பித்தாங்க, இந்த கேமும் ஹிட் ஆச்சு. ஸோ 8th பார்க்க போகிறது திஸ் கேம் இஸ் நாட் பீயிங் ஸோ டிபிக்கல். ஒரு பெரிய கேம் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த கேமுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூரையை பிச்சுட்டு போகணும்னே சொல்லலாம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் சில நேரம் அந்த கேமுக்கு கை கொடுக்குது, பல நேரம் அந்த கேமை காலை தான் வாரிவிடுது. உதாரணத்துக்கு இப்போ ரிலீஸ் ஆன காட் ஆஃப் ராக்னாரக் மாதிரி, அது என்ன தான் டாப் நாச்சான பெஸ்ட்டு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேமாக இருந்தால் கூட நிறைய பேரால் அதை இன்னுமே மாஸ்டர் பீஸ்னு சொல்ல முடியல. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த கேமால் கிரியேட்டரான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும்தான். அந்த கேம் என்ன தான் ஒரு டாப் நாச்சான ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேமாக இருந்தால் கூட அதோட ஃபைனல் பாஸ் ஃபைட்ஸ் எல்லாம் ஸ்டேலாக இருந்ததுக்கான ரீசன் அந்த எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான். இதை நம்ம ராக் ஸ்டாருக்கு புரிஞ்சதான் என்னன்னு தெரியல, இந்த கேமோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த கேமை ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய கேம்ஸில் நம்ம எமோஷ்னலாக கனெக்ட் ஆகணுன்றதுக்காக அந்த கேமோட மெயின் புரோட்டகனிஸ்ட்டை போட்டுருவாங்க. உதாரணத்துக்கு நம்ம நாட்டி ராக்ஸ் ஜோயில கொண்ட மாதிரி நம்ம ஜோயிலோட டெத் ஒரு புது ஸ்டோரி லைனு கிக் ஆஃப் பண்ணுச்சு, அதை பற்றி நம்ம வேற வீடியோவில் பார்க்கலாம். லைக் வைஸ் ஆர்த்தர் மோர்கனும் ஆர்டிஆர் 2 இறந்துருவார், பட் அவரோட இறப்பு நம்மளை அளவைக்கணுன்றதுக்காக வேணும்னே கொண்ட மாதிரி இருக்காது. அதுக்கு பின்னாடி ஒரு மேஜர் ஸ்டோரி லைன் போயிட்டு இருக்கும். மற்ற கேம்ஸ் மாதிரி டிப்பிக்கலாக இந்த கேமில் எந்த வில்லனும் கிடையாது. இன்ஸ்டட் எல்லாருமே உங்களோட மாரல் மீட்டரை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நீ நல்லவனாக வாழ்கிறது கெட்டவனாக வாழ்கிறது உங்களோட சாய்ஸ்ன்ற மாதிரி தான் இருக்கும். உதாரணத்துக்கு டச் வந்து உங்களுக்கு எப்போவுமே ஒரு பெயினாக தான் இருப்பான், பட் அவனை நீங்கள் சந்தோஷப்படுத்தி ஆகணும். ஜான் ஆர்த்தருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர், பட் அவனோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவன் அவங்களுக்கு ஒரு பெரிய சொம தான். மைக்கா ரொம்ப ரொம்ப கெட்டவன், பட் ஈவன் தோ இந்த கேம் உங்களை அவனை கொல்ல விடாது, பிகாஸ் அவனை கொல்றதுனால எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. தேட்ஸ் ஹவ் ரியல் வேர்ல்டு ஒர்க்ஸ். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு டிப்பிக்கல் ஸ்டெப்ஸும் இருக்காமல் ரியலிஸ்டிக்காக எப்படி கிராஃபிக்ஸை கொடுத்தாங்களோ அதே மாதிரி ரியல் வேர்ல்டு எப்படி ஆக்ட் ஆகுமோ அதே மாதிரி ஒரு வேர்ல்டை தான் நம்மக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ராக் ஸ்டார். 9th பார்க்க போகிறது எப்பிலாக். ஒரு ஆவரேஜான கேமை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு 10 DLC விடுறது இல்லாமல் மைக்ரோ டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு நம்மக்கிட்ட ஒரு கேமை ப்ரெசென்ட் பண்ணுற நிறைய கேம் டெவலப்பர்ஸ் இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ராக் ஸ்டார் ஒரு மேசிவான 60+ hours கொண்ட ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேமை ரிலீஸ் பண்ணதையும் தாண்டி அந்த கேமில் ஒன்ஸ் ஆர்த்தர் மோர்கன் இறந்ததுக்கு அப்புறமா 8 பாஸ் பண்ணி நம்ம ஜான் மார்ஸ்டனோட ஸ்டோரியை கூட காட்டினாங்க. அந்த ஸ்டோரியில் பிரிஞ்சு போன உங்கள் ஒய்ஃப் எப்படி திருப்பி கொண்டு வரீங்க, உங்களோட லைஃப் எப்படி முன்னேற்றுறீங்க, அவங்களுக்கு ஒரு வீடு கட்டுறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி திருப்பி ரீயூனைட் பண்ணுறீங்கன்றதையும் தாண்டி மைக்காவை எப்படி கொள்றீங்கன்ற வரைக்கும் ரொம்ப டீட்டெயில்டாகவே விட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக அதுவே ஒரு 10 hours+ கொண்ட ஒரு ஸ்டோரியில் என்ன போகும். ராக் ஸ்டார் காசு
பார்க்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அந்த ஒரு 10 hours ப்ளஸ் ஸ்டோரியில் நான் மட்டும் தனியாக எடுத்து அது ஒரு $30 ரேட்டு வச்சு ஒரு தனி டிஎல்சி பேக்காகவே விட்டுருக்கலாம். அவங்க அப்படி பண்ணாததுலே தெரியுது ராக் ஸ்டாருக்கு காசை விட கேமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது. ஸோ ஆல்ரெடி 60+ hours அந்த கேம் ஸ்டோரியை சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் ஹேங்கிங்கில் விடாமல் ஆர்டிஆர் 1 எங்கே ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல ஆர்டிஆர் 2 முடிச்சிருப்பாங்க. அண்ட் 10th இடத்துல பார்க்க போகிறது ஆர்தர் மோர்கன். ஆர்தர் மோர்கன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கேமோட மெயின் ப்ரோட்டகனிஸ்ட். என்னடா அந்த கேமோட மெயின் ப்ரோட்டகனிஸ்டில் அந்த கேம் ஆடுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ரீசனாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ மற்ற ப்ரோட்டகனிஸ்ட்டுக்கு இவருக்கு என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. நீங்கள் நார்மலாக GTA 5 மைக்கேல் ட்ரெவர் ஃப்ராங்க்லின் 3 பேரையும் வச்சு விளையாடும் போது என்ன ஃபீல் பண்ணுவீங்களோ அதே தான் நீங்கள் ஆர்தர் மோர்கன் வச்சு விளையாடும் போது ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் எப்படி இவர் ரொம்ப ஸ்பெஷல் ஆகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேமோட ஒரு பாதி டைமுக்கு மேலே தான். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கேம் ஓவராக ரியல் லைஃப்பில் பேஸ் பண்ணி எடுக்கிறதுனால ரியல் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்களோ அது எல்லாமே இந்த கேரக்டர் வச்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களே அறியாமல் நீங்கள் இந்த கேரக்டர் கூட ரொம்பவே கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. பட் அது ஒரு இடத்துல எப்படி உடையும் அப்படின்னா ஆர்தருக்கு டிவி இருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ரியல் லைஃப்பில் ஒரு டாக்டர் உங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் இவ்வளோ காலத்துக்குள்ளே இறந்துருவீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஸோ அந்த மனநிலையில் தான் ஆர்தர் மோர்கன் இருப்பார். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஃபன் அண்ட் கேம்ஸாக பார்க்குறவனையெல்லாம் சுட்டுட்டு அடிச்சுட்டு இருக்கிற அந்த சமயத்தில் நீங்கள் வாழப்போகிற கொஞ்ச நாள் இவ்வளோ தான் அப்படின்னு தெரிஞ்சக்கப்புறம் நீங்கள் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கிறீங்கன்ற ஒரு விஷயந்தான் அந்த கேமில் ஆர்தர் மோர்கனை ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு கேரக்டராக காட்டுது. ஸோ நான் சொன்ன மாதிரி ரியல் லைஃப்பை பேஸ் பண்ணி இது இருக்கிறதுனால அது ரியல் லைஃப்பில் எப்படி முடியுமோ அதே மாதிரி தான் முடியும். ஸோ எப்படியாவது நீங்கள் தப்பிச்சிடலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு கடைசியாக மீதி இருக்கிற அந்த கொஞ்ச காலங்களில் நீங்கள் நல்லவனாக இருக்கனா இருக்கலாம் இல்லை கெட்டவனாக வாழனாலும் வாழலாம். ஸோ அந்த வாழ்க்கையை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ராக்ஸ்டார் நமக்கு கொடுத்தனால தான் ஆர்தர் மோர்கன்ற அந்த கேரக்டர் நம்ம மனசில் ஒரு நீங்காத இடத்த பிடிச்சிட்டாருன்னே சொல்லலாம். ஸோ அந்த வீடியோவில் ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2 நீங்கள் ஏன் விளாட்ணுன்றதுக்காக ஒரு 10 reasons சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் இன்னும் அந்த கேமை செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு ஸ்டில் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக்கை போடுங்க. ஓபி ஸோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஸோ நான் உங்களை அடுத்த வர வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் ஸ்டே கேமோஃபோபிக்.